ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேமிங் ஸ்பேரோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொரட்டு ஹேக்கர் வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணுங்கள், அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்டா வீடியோ போகிறதுக்கு ஏன்டா ரெண்டு நாள் ஆச்சு கேட்கலாம். நான் வந்து ஆல்ரெடி என்ன வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்தேன், ஆனால் அந்த வீடியோ போடல. என்ன வீடியோ கேட்டீங்கன்னா, டாக்டரை பற்றி நான் வீடியோ போகலான் இருந்தேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ எப்படி பண்ணி வச்சிருந்தேன், அவருக்கு வந்து சப்போர்ட்டாக தான் நான் வீடியோ வந்து பண்ணி வச்சிருந்தேன். எல்லோரும் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க, நான் நிறைய பேர் கால்ஸ்லாம் வாட்ஸ்அப்லாம் நீங்கள் வந்து கேட்டீங்க ப்ரோ, அவர் வந்து சப்போர்ட்டாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அந்த வீடியோலாம் கலெக்ட் பண்ணி நான் வீடியோ போடலான்னு பார்த்தா, சில சேனல் இருந்துக்கிட்டு ப்ரூஃப் ஒன், ப்ரூஃப் டூ, ப்ரூஃப் த்ரீனு சொல்லிட்டு நிறையா ப்ரூஃப் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் அது வந்து நம்பவே இல்லை, கடைசியாக நம்பவே இல்லை. கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறது, அவர் வந்து கரீனா அஃபிஷியலேருந்து தூக்கிட்டாங்க, அப்புறம் வந்து கோஆர்டினேட்டரானு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து இருந்திருக்காரு அதுலேயும் தூக்கிட்டாங்க, அப்புறம் வந்து டோர்னமெண்ட் எந்த ஒரு டோர்னமெண்ட் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 இயர் வந்து பேன் வேறு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சேனல்லையே வந்து மன்னிப்பு கேட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அவர் சேனலில் வந்து நான் அடிக்கடி நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவரை பார்த்தீங்கன்னா வீடியோ அப்புறம் சூப்பராக இருக்கும், அவர் கேரக்டர் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். நான் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டார். ஏன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சொல்லும் போது சின்ன பையங்களாம் பார்த்து சொல்லும் போது சின்ன பையங்க, அப்புறம் வந்து குசுமண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னியாக பேசுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செய்யாத ஊழலெல்லாம் பார்த்து நல்லா செஞ்சுருக்காப்புல, தரமாக செஞ்சுருக்காப்புல, கரீனாவே ஏமாற்றி நிறையா பேர் ஹேக் பண்ணி அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் டோர்னமெண்ட்லலாம் நிறையா வந்து ஹேக் பண்ணி ஜெயிச்சிருக்காப்புல. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் கூட இருப்பீங்க, நான் என் சேனலில் கூட இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, அவர் வந்து அவர் வீடியோ போட்டார், அவர் வந்து மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ போட்டார், அதுலேயுமே நிறைய கமெண்ட்ஸில் வந்து ப்ரோ நீங்கள் வந்து கவலைப்படாதே ப்ரோ, நான் போடுற நீங்கள் வர போடுற வீடியோ ப்ரோ நான் தினம் பார்க்குறேன் ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது, ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஹேக்கர் வந்து உங்களுக்கு போட்டால் மண்டேலே வச்சா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த வீடியோவில். இது வந்து ஹேக்கர், இந்த ஹேக்கர் வந்து நீ வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து டைமண்ட் 3லேருந்து டைமண்ட் 4 போனேன், அந்த 4 போகிறதுக்குள்ளே வந்து இறக்கி விட்டான் வந்து நான் ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வலுவாக குறைஞ்சிருந்துச்சு, டைமண்ட் 4ல வலுவாக குறைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த கேம் பிளேயராச்சும் இந்த மேட்ச்லேயாச்சும் எப்படியாச்சும் நம்ம வந்து இதை புஷ் பண்ணிடுவோம், ரேங்க் புஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்தேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு நாதாரி பயில்களை செய்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இவங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடாமல் வெளியே சுற்றி தெரியுறாங்க, போட்டுக்கிட்டு நம்மளை போட்டு மண்டை கத்திட்டு தெரியுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்ணாலும் இவங்க வந்து அசால்ட்டாக நோச்சு 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 நம்ம மண்டையில் போட்டு நம்மளை சாடிச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கூத்து நடக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட் வந்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், செகண்ட் பிளேயர் தலைவர் பார்த்துருவாரு, பிடிக்கு பார்த்துருவார். அங்கே போய் நடக்கிற சம்பவத்தை மட்டும் பாருங்கள், நச்சு நச்சுன்னு மண்டையிலே கொடுத்து புழக்க வச்சு போடுவோம். அந்தளவுக்கு வந்து ஹேக்கரு எல்லாமே ஹெட்ஷாட்டு தான், ஒன்று கூட வந்து உடம்புல போடுறது அந்த மாதிரிலாம் போகவே போகாது, வலுவாட்டிக்கு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ஜிப்லேருந்து கீழே இறங்கிட்டாப்ல, பார்த்தீங்கன்னா அவர் டீமேட்டை வர நாக் பண்ணனால தலைவர் ரொம்ப கண்டாயிட்டாரு, யாரடா என் டீமேட்டை வந்து நாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே அடி தான் டப்பு டப்புன்னு மண்டையில் விழுங்க பாருங்க, எல்லாமே 605 குறையுது. தலைவன் ஒருத்தன் ஓடுவாப்புல, எப்படியா நம்ம சரியாக பண்ணியாச்சும் நம்ம ரேங்க் புஷ்வோம்னு சொல்லிட்டு ஓட இருக்கான், அவனையும் பிடிச்சி மங்குன்னு கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் நாக்கில் கிடைக்கும், இன்னும் ஒரு ஆள் மட்டும் இருக்கான், ஒரு ஆள் அவனை தான் முடிச்சு டீமே முடிஞ்சு க்ளோஸ். இப்போ பாரு எமௌண்ட்டை போடுறான் பாருங்க. இதனால தான் அந்த போலி டேக்டர் மேலே ரொம்ப காண்டலாக இருக்கேன், ஏன்னா டோர்னமெண்ட்டில் வரவங்கலாம் நிறைய செம்ம சரியான பிளேயராக வருவாங்க. சரி, இந்த டோர்னமெண்ட்டை எப்படியா ஜெயிச்சு நம்ம வந்து இந்தியாவிலே பெரிய ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசையில் வருவாங்க, அந்த ஆசையை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹேக்கர் வந்து எடுத்துருவாங்க. அதனால தான் அந்த போலி டேக்டர் மேலே ரொம்ப காண்டாகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுருங்க, ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்க பிளேயர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு நம்ம இந்தியாவிலேயே நம்ம வந்து பெரிய பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டோர்னமெண்ட்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஹேக்கரை வச்சு ஒரு நாதரித்தனமாக ஒரு வேலையை செஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே காண்டாச்சு. இப்போ பார்த்தா எனக்கு கூட அதான் காண்டாச்சு, நான் ரேங்க் புஷ் பண்ணலான்னு தான் இருந்தேன், பார்த்தீங்கன்னா ஹேக்கரை வந்து கெடுத்து விட்டான், வந்து வலுவாக கெடுத்து விட்டான். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் 3ல வர இறங்கிருச்சு, டைமண்ட் 4லேருந்து டைமண்ட் 3க்கு வர இறங்கிருச்சு. கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ஜெயிங்க. இந்த மாதிரி ஒரு நாதரித்தனமான வேலையை பற்றி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காண்டாக தான் செய்யும். ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாருக்கு கில் எடுத்து 2 GB 1 GB 3 GBலாம் இங்கே கேம் ப்ளே பண்ணி கஷ்டப்பட்டு கில் எடுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக ஹேக்கரை வச்சு ஒரே ஹெட்ஷாட் வச்சு நீங்கள் வந்து போய் அடிச்சுட்டு போனால் எவ்வளோ காண்டாகுமோ அதே மாதிரி எனக்கும் கண்டாச்சு. இப்போ பாருங்கள், இன்னொரு சம்பவம் நடக்கும், லேம்போனியில் வந்து 2 பேர் வந்து வந்துகிட்டு இருப்பாங்க, என்ன நினச்சதுல டிஓ ஸ்குவாட் போட்டேன் தெரியல அவங்க, ஆனால் வந்து இவங்க அசால்ட்டாக கண்ணை முடிச்சிருக்கிறவங்களும் டப்பு டப்புன்னு மண்டையில் அடிச்சு சாவடிச்சு போடுவான். கார் ஸ்பீடு கூட குறையில, அவ்வளோ ஸ்பீடை வந்து அடிச்சுட்டா பாருங்க, அவ்வளோ பெரிய ஹேக்கர் இவன். இந்த மாதிரி ஹேக்கர் இருந்துச்சுன்னா நீங்களாம் நினச்சி பாருங்க, நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது இவங்களாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பார்க்காம
பகலும் பார்க்காம கிராண்ட் மாஸ்டர் முக்கிய இருந்தான். இவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு இந்த இவங்க டீமை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு ஹேக்கரை வச்சு ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்கலாம். இங்கே தான் போய் சொல்கிறேன்னு தெரில. கரீனாவும் இந்த மாதிரி ஹேக் பண்ணுறவங்களாம் நிறையா மொபைலை வந்து பேன் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏற்கனவே பழைய மொபைல் வச்சிருப்பியா, அதுக்கடுத்து புது மொபைல் வேணும்னா அந்த மொபைல் வந்து தூக்கி போட்டுருவியா, அந்த பழைய மொபைலை இப்போ வேஸ்ட்டாக போயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து ஹேக்கர் ஐடியை யூஸ் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணிட்டு தெரியுறாங்க. இப்போ பாருங்கள் ஒரு ஹெட்செட் விழுறது பண்ண பாருங்கள், ஒரு ஸ்குவாடு கீழே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பான் பாருங்கள், ஒரு ஸ்குவாடே முடிச்சிருவான் கிட்டத்தட்ட. இப்போ வந்து கில்லு வந்து எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது, 8 முடிஞ்சு ஒரு ஸ்குவாடு முடிச்சு எனக்கு கில்ல மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 கில்லு அடிச்சிட்டான் அந்த 1 மினிட்டில். இவங்க ஸ்குவாடு கூட வரல, இவன் நின்று ஒரு ஆள் வந்து நீட்டாக முடிச்சிட்டான். பிஎன்எலுக்கு அப்புறம் பீட்டுக்கெல்லாம் பெரிய டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன், எட்ஸ்ஆர் அடிக்கிறதா அந்த அளவுக்கு வந்து இந்த ஹேக்கர் அடிச்சுக்கிட்டே தெரியிறான். இவனோட ரீஜனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு ஆளாக நின்று ஹீரோக்கு போயிருக்கான், ஹீரோக்கு போயிட்டு ஒரு ஸ்டார் வேறு வாங்கியிருக்கான் பார்த்துக்கோங்க. இவன் ஸ்குவாடு கூட அந்த ஒரு ஸ்டார் வாங்கலாம், இவன் வந்து ஸ்டார் வாங்கியிருக்கான். இந்த எலைட் பாஸ் போடும்போது தான் இவன் வந்து ஐடியை ஓப்பன் பண்ணியிருப்பான் போல இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து கேம் ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட 300 or 400 லைக் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட பேனர் கில்லிங் ஹிஸ்ட்ரிலாம் வந்து கடைசி அந்த வீடியோ முடியும் போது எண்டிங்கில் காமிக்கிறேன். இவன் எப்படி கில்லிங் அடிச்சிருக்கான், எவ்வளோ ஹெட்ஷாட் அடிச்சிருக்கான், ஹெட்ஷாட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியலை எண்டிங்கில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே ஒரு ஸ்குவாட் ரெண்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான், ஹெட்ஸ்டாட் விழுந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஸ்குவாடை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், போய் பார்ப்பான் எப்படி என்ன ஸ்குவாட முடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது அவர் பார்த்தீங்கன்னா போலி டேரக்டர் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் என்ன அவர் கால் பண்ணி அந்த போலி டேரக்டர் வந்து பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, ப்ரோ வந்து நிறைய பேர் ஹேக்கர்னு சொல்கிறாங்க ப்ரோ, என்னால் பொறுத்துக்க முடியல ப்ரோ, நீங்கள் தான் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். என்னையெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்து எனக்கே மாறியே போச்சு, என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே போச்சு. இப்போ பார்த்ததான் அவரோட தண்டவாளம் வண்டவாளமாக தெரியுது. இன்னமும் அவர் போய் பேசியிருக்கான் மனுஷன், ஏன்னா நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து கேமிங் தமிழ் சேனலில் வந்து நிறையா வாட்ச் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து நல்லா ஒரு அப்பாவி மாதிரி பேசியிருப்பான். நிறைய பேர் ஹேக்கர் சொல்கிறாங்க ப்ரோ, வேணா நான் வந்து ரீஜில் விட்டு நான் வந்து டைமண்ட் வந்துக்கிறேன், எனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படி பேசியிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி அவனோட தண்டவாளம் வண்டவாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு பேசுவோம் அந்த போலி டாக்டர், யாருமே ஃபஸ்ட்டு நம்பாதீங்க அவனை. கேமிங் தமிழ் கூட நம்மளால் நினைக்கிறேன் மனுஷன், அவர் வந்து கால் பண்ணதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுறார் மனுஷன், நல்ல மனுஷன் போல இருக்குது. அவர் கஷ்டப்படுறத இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் காமிங்க சொல்லிட்டு மனுஷன் போட்டு விட்ருக்காரு அந்த அவரோட வீடியோவில். நானும் வந்து பார்த்துட்டு நானும் நம்பிட்டேன். அப்போ கடைசியில் பார்த்தா தான் தெரியுது மனுஷன் வந்து கேமிங் தமிழ்லேயே நான் ஏமாத்திட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழன் வீடியோ வந்து போட்டான்னு சொன்னால அந்த வீடியோ வந்து நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோவை காணோம், ஏன்னா அழிச்சிட்டார்னு நினைக்கிறேன். கேமிங் தமிழன் இந்த வந்து பொய் சொன்ன வீடியோ வந்து அழிச்சிட்டார்னு நினைக்கிறேன். நானும் போய் போய் பார்த்தேன். நீங்கள் வந்து பார்த்துருக்கா, நீங்கள் வந்து கேமிங் தமிழோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தனி வாட்ச் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், நான் அந்த வீடியோ போய் பார்த்துருப்பீங்க. நானும் அந்த நான் போய் பார்த்தேன் அந்த வீடியோவை. இதுக்கு மேலே அவனை திட்டி ஒரு பிரச்சனை இல்லை, திருநாள் திருந்துட்டு போகிறான், அதுக்கு மேலே அவன் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணிலாம் போகாதீங்க, கஷ்டப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ணி சோறு தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து பகல் வரைக்கும் கேம் ப்ளே பண்ணி கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் போகிறாங்க. ஸோ அவனோட உழைப்பை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் நினச்சின்னா உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போக பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரை பற்றி பேசியாச்சு, இந்த போலி டாக்டர் ஹேக்கரை பற்றி பேசியாச்சு. இந்த ஹேக்கருக்குள்ளே வருவோம் நம்ம. இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 16 கிலோ அடிச்சிட்டாரு. இவர் என்ன நினச்சாரு தெரியல, கில்லை அப்புறம் விட்டு கொடுத்துட்டாரு, நான் உங்கள் டீமை போய் அடிக்க சொல்லிட்டார் போல இருக்கு. அவர் டீமை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவன் சரியான பிளேயர் நினைக்கிறேன், நின்று சோலா வந்து ஒரு டீமே முடிச்சுட்டு தெரியுறான், அந்தளவுக்கு பெரிய பிளேயர் நினைக்கிறேன். அந்த பிளேயரே இந்த ஹேக்கர் வந்து போட்டுருவான் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. அவனை பாருங்கள், பிளேயரை பாருங்கள், டக்கு டக்குன்னு க்ளோவால் போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லியிருப்பான் போல இருக்கு, அவன் AW வச்சு அடிச்சிருக்கான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதுலேயுமே அடிச்சிட்டான், டக்குன்னு ஹெட் ஷாட் அடிச்சிட்டான். இப்போ வந்து 17 கிலோ அடிச்சிருக்கான், கிட்டத்தட்ட 6 லைக் வாங்கியிருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 9 லைக் வந்துடும் நினைக்கிறேன். 9 லைக் வந்துடும் பாருங்க, நான் லைக் போட்டிருந்தா 10 லைக் வந்திருக்கும். இவனுக்குலாம் எதுக்கு இந்த லைக் போட்டுன்னு சொல்லிட்டு நான் லைக் போடுறத விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் டைம் 4 எனக்கு வந்து டைமண்ட் திருக்கி இறங்கிடும். சரி வாங்க, அவனோட ஐடியை போய் ஃபுல்லாக ரிவியூ பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அடிச்சிருக்கேன், டீம் மட்டும் 2 கிலோ அடிச்சிருக்காங்க. இப்போ போய் அவனோட கில்லிங் ரேட்டிங் அதெல்லாம் போய் இப்போ பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கில் இருக்காப்புல, டாப் பொசிஷன் 1 இருக்காப்புல, ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க்டில் வந்து 223 மேட்ச்சில் 1905 கில் அடிச்சிருக்காப்புல. எல்லாமே கில்லிங்லாம் மேலே தூக்கிட்டு இருக்கு. இந்த புள்ளி இந்த டாட் வந்து கில்லிங்கில் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து கிளாஸ் ஸ்குவாடு போய் பார்த்தேன், கிளாஸ் ஸ்குவாட் 32 மேட்ச் போட்டிருக்காப்புல. 32 மேட்ச்சில் வந்து எங்கடா இருக்குது கில்லு வந்து 204 கில் அடிச்சிருக்காப்புல தலைவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டு டீமேட்டில் போய் நான் இன்வைட் கொடுத்து பார்த்தேன், உள்ளே போதான்னு பார்த்தா அவங்க என்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணி பார்த்தேன்னா அவங்க டீமேட்டுக்கும் இருக்காங்க. நான் வந்து கேமுக்குள்ளலாம் போல இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போனேன். பார்த்தீங்கன்னா நீ வந்து அடிச்சு வெளியே பற்றி விட்டாங்க, ஏன்னா அவங்க டீமெட் தான் போய் ரேங்க் புஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நீ வந்து அடிச்சு வெளியே பற்றிட்டேன், வேணா போய் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஆள் இப்போ வந்து 3 பேர் இருக்கோம், இன்னும் ஒரு ஆள் மட்டும் வந்தால்
என்னைய பத்திட்டு இன்னொரு ஆளை சேர்த்துக்குவாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஆள் வந்துட்டான், இப்போ வெளியே போய் நீ வந்து அவனோட ஓனர் வந்து என்னை பற்றி விட்டுறான் பார்த்துங்க. வேலை பார்த்தீங்கன்னா பை ஓனர்னு சொல்லிட்டு நீ வெளியே பற்றி விட்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் கொடுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னடா ஹேக்கர், இதோட நான் மோசமான ஹேக்கர்னு சொல்லிட்டு நான் ஒரு இது ஒருத்தர காமிக்க போகிறேன். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா போலி டாக்டரோட மொர்டு ஹேக்கரு, இவங்களாம் ஹேக்கிங்லாம் வேஸ்ட்டு. ஆனால் அது வர பார்த்தீங்கன்னா மொர்டு ஹேக்கிங் பண்ணி தலைவர் ரீஜன்லேயே கோல்டு உள்ள இருக்காப்புல, கோல்டு உள்ள இருக்காப்புல இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்காப்புல நான் வந்து காமிக்கிறேன். வேணா நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வரவே ரீஜனில் போய் பார்த்தீங்கன்னா ரீஜனில் வந்து எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் இருக்கும்போது ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருப்பான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கோல்டு உள்ள இருப்பான். அவனை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிராண்ட் மாஸ்டரில் மோஸ்ட்லி எல்லாருமே கிராண்ட் மாஸ்டரில் தான் இருக்காங்க. ஸ்கோர்லாம் பாருங்கள், நிறைய பேர் 13,000 அந்த மாதிரி ஸ்கோர் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9th பிளேயர் பாருங்கள், பிரான்ஸில் இருக்கான், பிரான்ஸ் 2 இருக்கான். நான் கிளிக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்பெக்ட் போய் பார்க்க பாருங்க, பாருங்கள் அவரோட ஸ்கோரை பாருங்கள், 1108 தான் எடுத்திருக்கான். டாப் 90% பண்ணியிருக்கான், பிரான்ஸில் இருக்கான். இவன் எப்படி தான் கிராண்ட் மாஸ்டருக்குள்ளே வந்தான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சனா போய் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவன் எப்படி வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேக்கிங் வந்து மொட்டத்தனமாக பண்ணிட்டு முன்னோட இப்போ வந்து ரொம்ப ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நோகாமல் நொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஹேக்கிங் பண்ணியாச்சும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருந்தா பார்த்தா இவன் அசால்ட்டாக ஹேக்கிங் பண்ணி ரீஜனுக்குள்ளே வந்துட்டான், எப்படி பண்ணான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒருத்தர் பாருங்கள், அந்த பரதேசியை பாருங்கள், கோல்டு ஒன்றில் இருக்கான், 36 பிளேயரில் இருக்கான் பாருங்கள். அவனோட இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அவனோட ஸ்கோரை பாருங்கள், 1603 இருக்கான். அவனோட டாப் வந்து 64% இருக்குது, கோல்டு ஒன்றில் இருக்கான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் காஸ்ட்யூம்லாம் போட்டிருக்கான். இவனும் எப்படி ப்ளூ கிராண்ட் மாஸ்டருக்குள்ளே வந்தானு சுத்தமானது தெரியல. நான் அதுக்கடுத்து நான் டாப் 100 ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன், இவங்க ரெண்டு தான் ஹேக் பண்ணி இந்த ரீஜனுக்குள்ளே இருக்காங்க. நான் ஃபுல்லாக போய் பாருங்கள், இது யாருமே இருக்க மாட்டாங்க சுத்தமாக, எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்கிங் இஷ்யூஸ் வந்து ரொம்ப போயிட்டுச்சுன்னா ஃப்ரீ ஃபயரை வந்து இழுத்துட்டு மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்தளவுக்கு வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ஹேக் பண்ணால் ஃப்ரீ ஃபயரை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகவே ரன் ஆகாது. இந்த மாதிரி ஹேக்கரை பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து முதலாக கொடுங்க. சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஐடியா வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி இந்த ஹேக்கரோட அவேர்னஸை வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த திருட்டு பையன் அந்த போலி டாக்டரையும் பற்றி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கின்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அடுத்த வீடியோ வர வரைக்கும் நீங்கள் வந்து காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புது புது வீடியோ ஒன்று நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தெரிவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.